அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். இந்த ஆடியோவில் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, வரலட்சுமி பூஜை செய்கிறோம் இல்லையா, அந்த அன்னைக்கு கலசம் வைத்து பூஜை செய்ய சொல்லி நம்ம சேனலில் தெளிவான ஒரு ஆடியோ கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு, வரலட்சுமி பூஜைக்கு புதியவர்கள் அதாவது பழக்கம் இல்லாதவர்கள் கலசம் வைத்து வணங்கலாமா அப்படிங்கிற இந்த கேள்வியை நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்காங்க, யூடியூப் கமெண்ட்லையும் கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் சொல்லும் விதமான இந்த ஆடியோ பதிவு. வரலட்சுமி விரதம் அன்று வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய அந்த அன்னைக்கு விரதம் இருந்து கலசம் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருந்தோம். அவ்வாறு கலசம் வைப்பது பாரம்பரியமாக வைக்கிறவங்க தாராளமாக வைக்கலாம். பாரம்பரியமாக வருட வருடம் வைப்பாங்க, போன தலைமுறை இந்த தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறையாக பாரம்பரியமாக செய்கிறவங்க வீட்டில் இதை வந்து தாராளமாக செய்யுங்க. புதியவர்கள் இருக்கீங்க இல்லையா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதே கிடையாது, வரலட்சுமி பூஜைக்கு கலசம் வச்சு நீங்கள் செஞ்சதே கிடையாது, இதுதான் முதல் முறை அப்படின்னு இருக்கிறவங்க செய்யலாமாங்கிற உங்கள் சந்தேகத்தினுடைய பதில், தாராளமாக நீங்களும் செய்யலாம். எந்த தயக்கமும் படாதீங்க, எதுவுமே படாதீங்க. நான் இப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி கலசம் வச்சு ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில், கலசம் வைத்து கண்டிப்பாக பூஜை பண்ணுங்க, பயப்பட செய்யாதீர்கள். நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படி புதுசாக வைக்கக்கூடாது, அப்படி புதுசாக வச்சா கஷ்டம் வரும் அப்படிங்கலாம் சொல்கிறாங்கன்னு, கண்டிப்பாக கிடையாதுங்க. தாராளமாக புதியவர்கள் பழக்கம் இல்லாதவர்கள், ஏன்னா புதியவர்கள் பழக்கம் இல்லாதவர்கள் கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சேனலோட ஆடியோ ஒரு முறைக்கு 10 முறை போட்டு கேளுங்க, அந்த ஆடியில் என்ன சொல்லியிருக்கணும் அதே மாதிரி வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பூஜை செய்து கலசம் வைத்து பூஜை செய்து அஷ்டலட்சுமி தேவிகளின் பரிபூர்ணமான அருளை பெறுங்கள், பயப்படவே செய்யாதீர்கள். புதியவர்கள் வைக்கலாமா, பழக்கம் இல்லாத வச்சு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு அக்கம் பக்கம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஏற்கனவே நம்ம சேனல் சொல்லியிருக்கேன், அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஆன்மீகத்தில் ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அவங்க ஆன்மீகத்தில் இருக்காங்களான்னு பாருங்கள், வேதம் படிச்சிருக்காங்களான்னு பாருங்கள், நிறைய முறை சொல்லியிருக்கேன். அதனால் புதியவர்கள் தாராளமாக கலசம் வைத்து வணங்கினா எந்த ஒரு பாதிப்பும் வராது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, கடவுளின் புத்தகம் கிட்டத்தட்ட 10,000 ஆன்மீக சந்தேகங்கள், ஒரு கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி 10,000 கேள்விகள் அந்த புத்தகத்தில் இருக்கும். அந்த 10,000 கேள்விகளுக்கு பதில் தரும் விதமாக ஒவ்வொரு தெய்வத்தினுடைய விஷயங்களும் அந்த புத்தகத்தில் இருக்கும். 1008 பக்கம் கொண்ட புத்தகம். அந்த புத்தகம் தேவைன்னா வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்து கொள்ளுங்கள். விநாயகர் சதுர்த்தி என்று அந்த புத்தகம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரத்யேகமாக பூஜை செய்து அனுப்பி வைக்கப்படும் என்பதை அனுபவம் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.